ரொம்ப வருஷம் கழிச்சு இஷாந்த் சர்மா ஒரு விஷயத்தை தலை தோனியை பற்றி சொல்லியிருக்காரு. தற்போது சமூக வலைத்தளங்களில் இது செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குதான் சொல்லும். ஓகே ரைட், நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மனசை கல்லாக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். 2013-2014 இந்திய அணி ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடருக்காக பயணம் செஞ்சாங்க. அங்கே வந்து இந்திய அணி ஒரு சில மேட்ச் நல்லாவே விளையாடலை. இதனால் தலை தோனியை எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. நல்லாவே இவர் வந்து டீமை கொண்டு போகல அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதனால் நம்ம தலை தோனி நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து நான் விடைபெறேன் அப்படின்னு சொல்லி ஓய்வை அறிவித்தார். இது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் உலகத்துக்கே ஒரு பேர் ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த தொடரில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இஷாந்த் சர்மாவுக்கு காலில் அடிபட்டிருக்கு. ஸோ உடனே அவர் அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக மரத்து போகிற ஊசியை போட்டுட்டு தான் விளையாடிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனாலும் வழி தாங்க முடியாத இஷாந்த் சர்மா என்ன சொல்லியிருக்காரு, தோனிக்கிட்டேன் என்னால் ரொம்ப முடியலை, எனக்கு கால் வலி ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உடனே தோனி சொல்லியிருக்காரு, சரி ஓகே ரைட்டு, நீ இன்றைக்கி பவுலிங் வீச நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது சொன்னது மட்டும் இல்லாமல் இதுவே கடைசி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வேறு சொல்லியிருக்காரு. உடனே நம்ம இஷாந்த் சர்மா அதிர்ச்சி ஆகியிருக்காரு. நீ என்னை பாதியிலே நீ என்னை விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் நின்ற இஷாந்த் சர்மா கிட்ட மறுபடியும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு, இதுவே என்னோடய கடைசி டெஸ்ட். இதை கேட்ட இஷாந்த் சர்மா மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து பார்த்தினா அதிர்ச்சி ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சரி ஓகே, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்த நம்ம தலை தோனி நினச்சிருந்தால் 100 டெஸ்ட்டு அவர் விளையாடியிருக்க முடியும். பட் அவர் அதையுமே வந்து மைண்டில் எடுத்துக்காமல் தலை தோனி ஜாம்பவான் என்று நிரூபித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் நம்ம இந்தியாவுக்காக எல்லா வித போட்டிகளிலுமே கப்பு வந்து பார்த்தினா வாங்கி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். நான் தோனி வெரியன். ஸோ நீங்கள் தோனியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.